லேடிஸ்க்கு என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சின்ன தொகை, சின்ன தொகை லைக் ஒரு 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 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு அது தேவைப்படுது. ஆனால் நான் கேட்கும் போது சார் சொன்னார் இந்த மாதிரி அந்த அமௌண்ட் எல்லாம் சொன்னார், நிஜமாலே ரொம்ப எஃபோர்டபுளாக இருந்தது. ஒரு ஸ்மால் மணியில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், எல்லாமே எலக்ட்ரானிக் டச்சில் வச்சு பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் ரியலி இனோவேட்டிவ். இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஐ ஹர்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் மன்சூர், இஸ் வெரி வெரி கிரியேட்டிவ் பர்சன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சம்திங் லைக் திஸ் ஃபார் ஆல் த விமன் அவுட் தேர். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு விமன் எம்பவர்மெண்ட்காக இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணதுக்காக கில்லி சாய் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட். அண்ட் இது வந்து இங்கேயே நிப்பாட்டக்கூடாது, ஒரு 6 ஆட்டோ தான் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. இது 600,000 அண்ட் மில்லியன் ட்ரில்லியன் ஆகணும்னு சொல்லிட்டு ஐம் விஷிங் ஆல் த லக் அண்ட் சக்ஸஸ். அண்ட் விமன் கீப் ராக்கிங் அண்ட் கீப் டூயிங் கிரேட் ஒர்க். வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் வெளியே வந்து இனிமேல் ஆட்டோ ஓட்டி சாயும் விற்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இட் இஸ் மை ஹானர் அண்ட் ப்ளஷர் பீங் ஹியர். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, ஒருத்தர் ஒருத்தராக தேங்க் பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ ஹாவ் டு லீவ் நோ பிகாஸ் ஐ ஹவ் ஷூட் அண்ட் இட் இஸ் மை ஹானர். நீங்கள் ஆல் உமன் கில்லி டீ ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ். நிறைய காரணங்களுக்காக தெரியறத விட கொரோனா வைரஸ்க்காக தான் நிறைய தெரியுது. பட்டு டீயோட ஆரிஜின் அந்த கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா சைனா தான். முதல்ல வந்து சைனாவில் டீயை வந்து உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, வடிகட்டிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு சக்கையை தான் சாப்பிட்டுருந்தாங்க. முதல்ல ரொம்ப நாள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க சாரில் தான் வந்து அதோடய சுவை இருக்குது அப்படின்னு. இதுதான் டீயோட ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த சாரத்தை வந்து இன்றைக்கி இவ்வளோ அழகாக ஒரு மொபைல் ஆட்டோ மூலமாக கொண்டிருக்கிற இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய லெவலில் இது ஒரு புரட்சியும் மாற்றத்தையும் உண்டாக்கணுங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இதை முழுக்க முழுக்க பெண்களே நடத்துகின்ற ஒரு நிறுவனமாக இருக்க போகிறது. ஏன்னா பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆண்கள் எப்போவுமே அவங்களை அடக்கி அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்து இராணுவத்தில் கூட இராணுவ அதிகாரிகள்லாம் பெண்கள் வந்து படையை நடத்துகிற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு அந்த திறன் கிடையாதுன்னு சொல்ல இவங்க கேஸு போட்டு ஒரு படையை நடத்த முடியும் அப்படின்னு வென்றிருக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸில் பெண் விமானிகள் இருக்காங்க. ஸோ ஆட்டோ ஓட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்களாவது கரெக்டாக சின்னங்கள்லாம் நின்று ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க நிற்கிறதே கிடையாது. நல்ல விஷயம். டீ, நிறைய பேர் டீயோட சரித்திரத்தை சொன்னாங்க. வசந்த் சொன்னார், ஐயா நந்தகுமார் ஐயா சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஜப்பானில் வந்து டீ சாப்பிட்றது வந்து ஒரு முக்கியமான சடங்கு, டீ செரமனின்னு சொல்லுவாங்க. ஒரு டீ, ஒரு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு டீ கொடுத்து அதை சுவைக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு அரை மணி வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலில் வந்து ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னால் உழைப்பு மட்டும்தான், முதலீடுன்றது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் வந்து இந்த கருத்தை உருவாக்கினவங்களும் இதுக்கு பின்னால் உழைச்சவங்களும் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய உழைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரும். இதை முன்னோடியாக வைத்து இன்னும் பலரும் இதனால் உந்தப்பட்டு இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். இங்கே இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடுத்தர வர்க்க பெண்கள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஆட்டோ, எம் ஆட்டோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி எல்லா பெருநகரங்களும் வந்து ஒரே புகையும் மாசுபட்டுருக்கு, புகையினால் மாசுபட்டுருக்கு. இது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ, அதனால் வந்து அவ்வளோ மாசுபடியாத ஒரு விஷயம் பெண்கள் சம்பந்தப்பட்ட டீ என்கின்ற விஷயம். இதை ஆரம்பித்தவங்களுக்கு, இந்த கருத்தை கொண்டு வந்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சென்னை வாசிகளுக்கு ஒரு புதிய ருசி. ஒரு டீலே நாலா டிவைட் பண்ணுவோம், சரியா? அதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஸோ வி டிவைட் எவ்ரி திங். ஒரே டீ அப்படியே கல்ப் அடிக்கிறது இல்லை. ஸோ அதனால கட்டிங் சாய் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ 1/2, 1/3, 1/4 சம்டைம்ஸ் பசங்க வந்து நாக்கில் தடவுற அளவுக்கு கட்டிங் போட்டுருவாங்க, பை போட்டுருவாங்க. சி, இந்தியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலை தேடுற இந்த இளைஞர்கள்
அவங்களுக்கு படிச்சுட்டு தொழில் பார்க்கணும் இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற அந்த சிந்தனை வரவே மாட்டேங்குது. ஏன்னா மாச சம்பளம் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிற நம்ம இளைஞர் சமுதாயத்தில் இந்த மாதிரியான கடைகள்லாம் சின்ன சின்ன பெரிய கடையாக இருக்கணும்னு அப்படியே அவசியம் இல்லை. சின்ன சின்ன கடைகள் ஆரம்பித்தாலே இன்றைக்கி வியாபாரம்ல நிறைய கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட்ல பசங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கனாலே மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாயில நான் முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நிறைய தொழில்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்த இளைஞர்களுக்கு எப்படி வந்து இப்போ இருக்க சமுதாயத்தில் தொழிலில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ அதனால் இந்த கில்லி சாய் ஒரு பெரிய வியாபாரத்தோட க்ரீன் இனிஷியேட்டிவ் அதான் அதில் போட்டுருக்கு. க்ரீன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்னென்னா இன்றைக்கி சுற்றுச்சூழல்லாம் மாசுபடுறதுனால இவங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் இந்த சாயை விற்கிறாங்க. ஸோ அதனால் சிந்தனையோடு சேர்த்து டீ கொடுத்ததுனால இது ஒரு சிந்தனை. நன்றி கூறி அதோடு என்னுடைய வரவேற்புரையை துவங்குகின்றேன். கில்லி தண்டா தான் அந்த கில்லி சாய்க்கு பின்னாடி இருக்குது. பல பேர் வீட்டு கண்ணாடிகளை உடைச்சிருப்போம் கில்லி தண்டா விளையாடி. ஸோ அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும், பழைய அந்த டீ குடிக்கிறதுக்கு உண்டான மரியாதையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி. இந்த முயற்சி பற்றி திங்க் பண்ணும்போதே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் ஃபுட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எம்ஆட்டோ எலக்ட்ரிக் நிறுவனத்தோட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷனோட ஒரு மொபைல் ஆட்டோ கொண்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஆட்டோ அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் ஆட்டோன்னு சொல்லும்போது அந்த ஈஸினஸ் வந்து உமன் எம்பவர்மெண்ட், அதாவது உமன் பீப்புள், உமன் டிரைவர்ஸ் என்கரேஜ் பண்ணால் என்ன அப்படிங்கிற தாட் வந்தது. அதோடு சேர்ந்து அதில் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்கள ஆல் உமன் ஓன்லி வெஹிக்கிளாக அதை இருக்கணும். சார் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி மென் ஓன்லி டீ ஷாப்பை ஃபேமிலி ஓரியன்ட் டீ ஷாப்பை மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய கனவு. அதனுடைய பாதையில் முதல் கால் மைல்கல்லாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த பயணம் மிக நெடிய பயணமாக நாங்கள் இதை இந்த தாட்டில் வச்சுருக்குறோம். தொடர்ந்து சென்னையை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ஏ டயர் சிட்டி, 3 B டயர் சிட்டி எல்லாத்துமே நம்ம கில்லி சாயை கொண்டு வரோம். அங்கேயும் எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் வரும். அங்கேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதன் மூலம் பெறுகிறது. ஒரு டீயை கொண்டு இவ்வளோ பெரிய மாற்றத்தை எங்கெங்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அதை அதை நோக்கிய பயணமாக இது இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா எங்கள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் எல்லாமே ஜெண்டர் நியூட்ரல், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே ஊக்குவிக்கணும்னு நான் நினைக்கிறோம். ப்ளஸ் தி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வில் ஆல்சோ பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அவர் என்ன டீ ஷாப்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. வித் திஸ் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் விஜிபி சகோதரர்கள் என்று எல்லோரும் அன்புடன் அழைக்கப்பட்டவர்கள். 1950 சென்னையிலே நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து வந்து ஆரம்பித்தது ஒரு டீ கடை. தண்ணீர் டீ ஸ்டால் என்ற ஒரு டீ கடை ஆரம்பித்து அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையை உற்பத்தி. அந்த டீ கடை என்றால் அவர் நல்ல பெரிய டீ மாஸ்டர் அருமை அண்ணாச்சி திரு பன்னிதாஸ் அவர்கள், என் அருமை அன்னையார் அவர்கள், அக்கா இவர்களும் யோசனை இட்டுதான் செய்வார்கள். இதெல்லாம் நாங்கள் முதல் ஆரம்பிப்போம். இப்போ வீடு வீடாக பேப்பர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, அதாவது 25 பேருமே என்று செய்தி அனுப்பு. அதுக்கு கர்மங்கள் காமராஜர் அவர்கள்